நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இதெல்லாம் பாடினதால சிவன் இருக்கான்னு அர்த்தமா? சிவனை உணர்ந்ததால இவங்க பாடினாங்க. அந்த மாதிரி நீ உணர்ந்து ஏதாவது பாடு, அதை விட்டு அவன் பாடினதை நீ போய் ஒரு லிங்கத்துக்கு முன்னாடி பாடினா உனக்கு நல்லது வந்துருமா? ஒண்ணு வர. உண்மையிலே சிவன்றது ஒரு உண்மையான சக்தி, மெய்யான என்னது, மெய்யான தன்மை, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல். அதை உணரத்துக்கான விஷயத்தை நீ கற்றுக்கணும். தவம் பண்ணி அவனை உணர ஆரம்பி. அதை விட்டு நீ எத்தனை புக்கு சிவனை பத்தி படித்தல், இல்லை எத்தனை புக்கு கடவுளை பத்தி படித்தல், எத்தனை புக், எத்தனை மெடிடேஷன் நீ கற்றுக்கிட்டாலும் சரி, பிராக்டிஸ் பண்ணாம போகுது, எத்தனை பேர் பேசுறது கேட்டாலும், இல்லை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவ சிவாய எதன்னா சொல், அவனுக்கு பாஷையே கிடையாது, மௌனமே மாறாத ஞானத்தில் என்ன தேவை, ஜாலியா கேட்ட, நீ கேட்டதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த சூட்சி மட்டும் மறக்க சொல்லு.